கே ஃபேமிலிஸ் காஜு கட்லினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை வீட்டுல ட்ரை பண்ணலான்னு யோசிக்கல இவ்வளோ முந்திரி பருப்பு போட்டா செய்யணும்னு ஒரு நிமிஷம் எல்லாருமே தயங்குவோம் அதனால அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா வேர்க்கட்லையை வச்சு சூப்பரான பீனட் கட்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது செய்யறதுக்கு முத நம்மளோட ஹீரோ இன்கிரிடியன்டான வேர்க்கடலையை வறுக்க போறோம் அது கடாயில 2 கப் அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இத வறுத்துக்கோங்க நீங்க கேக்கலாம் ரெடிமேடாவே வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணலாமான்னு ரெடிமேடா வாங்குறீங்கனா அன்சால்ட்டட் வேர்க்கடலையா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கடாயில போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு சூடேற வரைக்கும் வறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலை வறுத்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல வேர்க்கடலை சேக்கையில மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையா இருக்கணும் இப்போ இத மூடிட்டு பல்ஸ் மோட்ல வச்சு இத அரைக்கணும் உடனே அரைக்கணும்னு 2 3 ல வச்சு ஹை ஸ்பீட்ல எல்லாம் அரைச்சிர கூடாது அப்புறம் வேர்க்கடலையில இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும் அப்புறம் நமக்கு வேர்க்கடலை கட்லி கிடைக்காது வேர்க்கடலை சட்னி தான் கிடைக்கும் அதனால பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு 2 பல்ஸ் விட்டீங்கனாவே நல்ல பவுடர் பவுடரா ரெடி ஆயிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸா நமக்கு கிடைச்சிரும் அரைச்ச வேர்க்கடலை பவுடர ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கணும் பால் பவுடருக்கு பதிலா நம்ம நார்மல் பால் சேக்கலாமான்னு கேப்பீங்க பால் பவுடர் தான் சேக்கணும் ஏனா இது நமக்கு ட்ரையா தான் இருக்கணும் இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க இப்போ இதல 1 கப் அளவு ஒயிட் sugar சேர்த்துக்கோங்க இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஒயிட் sugar-உம் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு சக்கரை கரையற வரைக்கும் நல்லா இத mix பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனா சக்கரை பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்ம இத எடுக்கலனா நமக்கு காஜு கட்லி கிடைக்காது அப்புறம் காஜு புட்டு தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க கரண்டில இருந்து எடுத்து ரெண்டு விரலுக்கு நடுவுல வச்சு இப்படி இழுத்தீங்கனா ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மாதிரி வந்து உடையும் ஒரு சின்ன கம்பி பதம் வந்தாலே போதும் அதுக்கு அப்புறமா கேஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பீனட் பவுடர் இதல சேர்த்துட்டு கை விடாம நல்லா mix பண்ணிக்கணும் சக்கரை கரஞ்சிட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க அப்பப்ப கரண்டில எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லனா சக்கரை பாகு இருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா பவுடர் சேர்த்துட்டு நல்லா கை விடாம கிளறிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வச்சிர கூடாது பாருங்க இந்த மாதிரி panல ஒட்டாம ஒரு சேர நல்லா வரும் இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு பட்டர் பேப்பர்ல ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது பட்டர் பேப்பர் தானேக்கா அப்புறம் நெய் சேக்கறீங்கன்னு கேப்பீங்க இன்னும் கூட நல்லா ஒட்டாம வரதுக்கு நம்ம லைட்டா நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முந்திரி பேஸ்ட் இருக்குலையா அதை இதல சேர்த்துட்டு நல்லா இத இப்ப நம்ம mix பண்ணனும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு நம்ம பட்டர் பேப்பர் இல்லாம அப்படியே கை வச்சு mix பண்ணோம்னா இது நல்லா சூடா இருக்கும் அப்புறம் நம்ம கைய பதம் பாத்துறோம் அதனால இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் ஃபோல்ட் பண்ணி mix பண்ணோம்னா நமக்கு சூடு அவ்வளவா தெரியாது ஈஸியா நம்ம இத mix பண்ணலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இத நல்லா mix பண்ணீங்கனா லைட்டா இது வந்து இறுக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல இத நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிரணும் ரொம்ப நேரம் போட்டு mix பண்ணோம்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அப்புறம் அது செட் ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கு அப்புறமா இது மேல இன்னொரு பட்டர் ஷீட் வச்சிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு கொஞ்சம் திக்கா இத நம்ம தேய்ச்சுக்கணும் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இது நமக்கு செய்ய வரும் பட்டர் பேப்பர் இல்லாமே செய்யலாம் நீங்க பட்டர் பேப்பர் இல்லாம செய்றீங்கனா ஒரு பெரிய தாம்பலத்துல நெய் அப்ளை பண்ணிட்டு இத நம்ம ஃபுல்லா பரத்தி விட்டு செட் பண்ண வைக்கலாம் நான் இதோட அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தெரியும் என்ன அக்கா ஸ்கேல்லாம் வச்சு கட் பண்றாங்களேன்னு யோசிக்காதீங்க வீடியோக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல அதனால தான் நான் ஸ்கேல் வச்சு கட் பண்ணியிருக்கேன் நீங்க அப்படியே கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப மெல்லிசா கட் பண்ணிராதீங்க கொஞ்சம் திக்கா கட் பண்ணிக்கோங்க அப்ப நமக்கு சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க ரொம்பவே சூப்பரா டேஸ்டியான
பீனட் கட்லி எவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 இன்கிரீடியன்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். காஜு கட்லி ரெடி ஆயிருச்சு, இப்போ நம்ம டேஸ்டிங் பார்த்துருவோம். வாயில போட்டோனே அப்படியே கரைஞ்சு போகுது, அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. இதே மாதிரி பீனட் கட்லி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு புது ரெசிபியோட உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். பாய்.